ஐயப்பா சேவா சங்கம் பால் கம்பெனி கிளை சார்பாக 10ஆம் ஆண்டு ஐயப்பன் தேச விளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் பால் கம்பெனி கிளை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் திருவிளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தொடர்ந்து 10ஆவது ஆண்டாக ஐயப்பன் தேச விளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா கடந்த புதன்கிழமை துவங்கியது. விழாவை முன்னிட்டு அஷ்டதிரவிய மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஐயப்ப பஜனை பாடல்களுடன் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் ஒரு பகுதியாக மக்கள் நலன் பெற வேண்டி அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பில் ஐயப்ப தேச விளக்கு தேரோட்டம் திருவீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமியின் ரதத்தின் முன்பாக நாதஸ்வரம், உடுக்குப்பாட்டு, தாளாபொலி, சிங்காரி மேளம், பூங்காவடியுடன் பக்தர்கள் கையில் விளக்கை ஏந்தி நடனமாடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. ஆர்எஸ்புரம், லாலி ரோடு, பெரிய மாரியம்மன் கோவிலின் முன்பாக பட்டாசுகள், வான வேடிக்கையுடன் துவங்கிய திருவீதி உலா பிஎம்சி காலனி வரை சென்று முடிவடைந்தது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயப்பன் சேவா சங்க பால் கம்பெனி கிளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். பால் கம்பெனி கிளை சார்பாக 10ஆவது ஆண்டு திருவிழா வந்து விளக்கு திருவிழா மற்றும் நாளை மாபெரும் அன்னதானம் நடக்கவிருப்பதால் நேற்று தொடங்கிய இந்த விழா இன்று முதல் காலை பிரதிஷ்டை மறுபடியும் கலசாபிஷேகம் அனைத்து பூஜைகளும் முடிச்சு மறுபடியும் இவங்க பாலக்கொம்பு ஊர்வலம் ஐயப்ப அலங்காரத்துடன் கூடிய பவனி வந்து அனைத்து சண்டை மேளம், சிங்காரி மேளம், தையம் மற்றும் பூக்காவடி அனைத்து மேளதாளங்களுடன் நல்லபடியாக திடல் வந்து சேர்ந்திருக்கிறது. மேலும் திடலில் இன்று இரவு நடக்கவிருக்கும் அனைத்து விழாக்களும் தர்ப்பசரி சுகுமார் சாமி அவர்கள் தலைமையில் இன்று ஐயப்ப ஜனன பாட்டு மற்றும் முடுக்குப்பாட்டு அனைத்தும் விடிய விடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் இருப்பதால் அனைத்து பக்த கோடிகளும் இங்கே இருந்து விழாவினை சிறப்பித்து தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மேலும் நாளை புத்தாண்டு என்பதனால் மாளிகைப்புறத்து மேல்சாந்தி அவர்கள் மூலம் ஹரிஷ் நம்பூதிரி மூலம் நாளை படிப்பூஜை மற்றும் மாபெரும் அன்னதானம்